Assalamualaikum and hi dears. Sri Lanka le sila pala prachanigalukku mathiyilum naanga nalla irukrom. Allah podumanavan alhamdulillah. Neenga ellarum eppadi irukringa endratha konja naalagave kekka mudiyamale poiruchu. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. இது ஒரு மல்டி கண்டென்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னலாம் அடங்கி இருக்குன்றத பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது ஒரு கஸ்டமைஸ் கேக். இந்த கேக்கு செய்கிற நேரம் எடுத்த சில வீடியோ கிளிப்ஸை உங்களுக்காக இந்த வீடியோவில் சேர்த்துருக்கிறேன். இது ஒரு ஜென்டில்மேன் தீம் கேக். ப்ளூ கலர் பெல்ட், ஒயிட் கலர் பட்டன்ஸ் எல்லாமே ஐசிங் சுகரும் ஜெலட்டீனும் கலந்து செய்கிற கம் பேஸ்டில் இருந்து வெட்டி எடுத்து ஒட்டியிருக்கிறேன். இது போ, இதுவும் கம் பேஸ்டில் தான் செய்திருக்கிறேன். இந்த பட்டன்ஸுக்கு மேலே தான் இந்த போ வரும். பட் டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகிரும்ன்றதுக்காக நான் இதை இப்போ அட்டாச் பண்ண இல்லை, ஒரு பாக்ஸில் வச்சு கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன். மீசை வடிவத்தில் கம் பேஸ்டில் வெட்டி எடுத்திருக்கிறேன். இது கேக்குக்கு மேலே வரும். பட் நான் இப்போ இதை இங்கே வைக்க இல்லை, இதையும் பாக்ஸில் வச்சு தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். இது என்னென்று பார்க்குறீங்களா? இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி, பனானா பேன் கேக். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம். ஸோ அவங்க எனக்கும் ஒரு சஹன் லஞ்ச் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சஹனை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹோட்டல் கலதாரியில் ஆர்டர் பண்ணி எடுத்த சிக்கன் பிரியாணி இருக்குது. முட்டை அவிச்சு வச்சுருக்குறாங்க, அன்னாசி வெட்டி வச்சுருக்குறாங்க. டெசர்ட்டுக்கு வட்லாப்பம் வச்சுருக்குறாங்க. பட் அவ்வளோவா நல்லா இருக்கல்ல. நார்மலாக ஒரு கேரமல் புடிங் மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருந்தது. இது ரெண்டுக்குள்ளேயும் கிரேவி இருக்குது. இதுக்குள்ளே மலை பிக்கல் இருக்குது. இதுக்குள்ளே ரைத்தா வச்சுருக்குறாங்க. சிக்கன் பிரியாணி சுட சுட சாப்பிட அருமையாக இருந்தது. அல்லாஹ் போதுமானவன், அல்ஹம்துலில்லாஹ். பரபரப்பான காலை வேளையில் டக்கண்டு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வாங்க பனானா பேன்கேக் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். பனானா பேன்கேக் செய்கிறதுக்கு முதல்ல ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நல்ல பழுத்த வாழைப்பழத்தில் தான் போஷாக்கு அதிகமாக இருக்கும். வாழைப்பழத்தை பிளெண்டர் ஜாருக்குள்ளே போட்டுக்கொள்ளுறேன். அதோட ஹாஃப் கப் ப்ரவுன் சுகர் சேர்க்குறேன். அடுத்து ஹாஃப் கப் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளுவோம். ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறேன். இதோட கா டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்க்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை 1.5 கப் மாவோடு சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி ஆற விட்டு இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, சாரி காய்ஸ்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். இனி என்ன, பனானா பேன்கேக் மிக்சரை தவாவில் ஊற்றி சுட்டெடுக்கத்தான் இருக்கு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, சாக்லேட் சிரப் சேர்த்து பரிமாறுங்க, எனக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகே மக்களே, என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கீப் வாட்சிங் அஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங்.